எங்கள் நிலத்தை தூய்மை பண்ணி கொண்டிருந்தது ஆதி தமிழ் குடிகள். அதை போல எங்கள் ஆட்சியிலும் நீங்கள் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லும்போது போடா வேற எங்க வேற ஆள்கிட்ட பாடுறாங்க. வேற வழி இல்லாமல் ஆந்திராவில இருந்து ஆந்தி குடிகளை கொண்டாந்து இறக்குறாங்க. அவங்க தான் இங்க இருக்கிற அருந்ததியர்கள். தற்குறித்தனமா ஒரு புழுகு மூட்டை அரசியல் பேசி தமிழ்நாட்டில் வயிறு வளர்க்கக்கூடிய திரு சீமான் போன்றவர்கள் தான் அருந்ததியர்களா வந்தேரிகள் அப்படிங்கிறார். ராஜேந்திர சோழன் அவர் அரசாண்ட காலத்தில் இருந்த கல்வெட்டுல தக்கிலியர் குன்று அப்படிங்கிற பேர் இருக்கு. இன்னைக்கும் திருவண்ணாமலையில பல இடங்கள்ல அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. இது தெலுங்கோட சேராது. ஆந்திராவில பேசக்கூடிய தெலுங்கு இங்க தமிழ்நாட்டுல அருந்ததியர்கள் பேசக்கூடிய தெலுங்கு ஒன்னா. ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பேசுறவங்க அருந்ததியர்களோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுமா? திரு சீமானுடைய பையன் பிரபாகரன் வீட்டுல வந்து தெலுங்கு தான் பேசுறான்னு சொல்லி வெளியில எல்லாம் இங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதை வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமானுடைய மனைவி கையல்வெளி அவங்க ஒரு தெலுங்கு குடும்பத்திலிருந்து வந்து வைக்கிறான். இவர் என்ன மத்தவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? அதுவும் இல்லாம திரு சீமான் பேசுறது எவ்வளவு பெரிய புழுகு மூட்டை அரசியல்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர், அருந்ததியர், மாதியா, மாதாரி, தோட்டி, செம்மான், பகடை இந்த மாதிரியான சாதி பேர் எங்கேயாவது ஆந்திராவில் இருக்கா? யாரெல்லாம் தமிழர்கள் சொல்றாரோ அவங்க கிட்ட இல்லாத ஒரு நடைமுறை, ஒரு சமூக பழக்க வழக்கம் எங்க கிட்ட இருக்கு. நடுகள் வழிபாடு. இன்னைக்கு தமிழர்கள் ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு வீரத்தின் அடையாளமாக அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நடுகள் நடக்கூடிய பழக்கம் இன்னைக்கு ஈழத்துல இருக்கு. அதே பழக்கம் தமிழ்நாட்டுல ஒரு சமூகம் மட்டுமே கடைபிடிக்குதுன்னா அது அருந்ததியர் சமூகம் மட்டும்தான். கஞ்சா வச்சிருந்தான் போடுற, அவின் வச்சிருந்தான் போடுற, பொண்ணை கைப்பிடிச்சு வச்சிருக்கான், கற்பழிப்பு போடுற, அங்க ஒரு பாலியல் தொல்லை போடுற, ஒரு 1000 பேரை தூக்கி உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க, இந்திக்கார பையெல்லாம் அவனே பெட்டி கட்டி ஜலோ ஜலோ அவனே போயிட்டு இருப்பான். இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அரசியல், மோசமான முன்னுதாரணம். அப்ப உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய போறக்கூடிய மக்கள் அவனும் இதே மாதிரியே விரட்டி அடிச்சான்னா வெகு நாட்களாகவே இது போன்ற பேச்சுக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க. இங்க பண்ணக்கூடிய இந்த வடநாட்டினுடைய ஆதிக்கம் இங்க வர்றதுக்கு யார் காரணமா இருக்காங்க? இவர் யாரையெல்லாம் தமிழர்கள் சொல்றாரோ அந்த தமிழ்நாட்டினுடைய பெருமோராளிகள் தானே கொண்டு வராங்க. அது அந்த தமிழ் குடியில எடுத்து கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க எல்லாம் கார்பரேட் மயமாகிட்டு இருக்கு. அதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு சீமானுக்கு துணிச்சல் இருக்கா? கார்பரேட்டுக்கு கிட்ட பணத்தை வாங்கிட்டு RSS என்ன மாதிரியான அரசியல் அங்க பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசக்கூடியவர் தான் திரு சீமான் அவர். இவர் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டுடைய கைக்கூலியா இருக்காரு. இவர் எப்படி அந்த கார்பரேட்டுகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு ஆதி தமிழர் பேரவையை சார்ந்த மாநில துணை பொதுச் செயலாளர் திரு செல்வ வில்லாளன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். தோழர், ஈரோடு இடைத்தேர்தல் வந்து பரபரப்பா அதுக்கான பிரச்சார பணிகள் வந்து போயிட்டு இருக்குது. நீங்களும் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழலில் சீமான் சமீபத்தில் பேசிய ஒரு பேச்சு தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக அருந்ததியர் மக்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் ஆந்திராவில் இருந்து இங்கு வந்தவர்கள், ஏற்கனவே இருந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் ஏற்கனவே இருந்த முதலியார்களும் ஆதி தமிழ் குடிகளும் அவங்களுக்கு வந்து உடை தயாரிச்சு தரமாட்டோம், தூய்மை பணி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால ஆந்திராவில் இருந்து அருந்ததியர்களை இங்க கூப்பிட்டு வந்து விஜயநகர மன்னர்கள் வேலைக்கு வச்சுக்கிட்டாங்க, தூய்மை பணியாளர்களா இங்க அழைச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதன் மூலமாக அருந்ததியர்கள் இந்த தமிழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ற ஒரு கருத்தை இன்டைரக்டா சீமான் வந்து சொல்றாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் அருந்ததியர்களை மாற்று மொழி பேசுபவர்களை வந்தேரிகள் அப்படின்னு தான் குறிப்பிட்டு பேசுறாங்க மேடைகள்ல. இதுக்கு உங்களுடைய பதிலடி என்ன? ஈரோடு இடைத்தேர்தல் இப்ப நம்ம எதிர்பார்க்காததான் இந்த மாதிரியான ஒரு இழப்பு, திருமகன் ஈரா அவருடைய இழப்பு. அது சம்பந்தமா இப்ப இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை ஆதரிச்சு பிரச்சார பணிகள்ல இருக்கிறோம். ஆனா இப்ப பல நாட்களாகவே சீமான், மணியரசன் போன்ற தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் இயங்கக்கூடிய ஒரு சில நபர்கள், குறிப்பாக பட்டியலின மக்களிலேயே கடைகோடியில் இருக்கின்ற அருந்ததியர் மக்களை குறித்து அவர்கள் பேசுகின்ற பேச்சு கொஞ்சம் கூட தமிழ் நாட்டு அரசியலுக்கு ஒவ்வாத ஒரு பேச்சை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்க அருந்ததியர்கள் எந்த மாதிரியான நிலையில இருக்காங்கன்னு சொல்லி இவங்க எல்லாம் எந்த மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. கிராமங்கள்ல ஒதுக்கப்பட்ட சாதியாக, பண்ணையடிமைகளாக, கொத்தடிமைகளாக, நகரங்கள்ல தூய்மை பணியாளர்களாக, அங்கேயும் ஒரு கடைகோடி நிலைமையில இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை. அப்ப சாதி ரீதியாகவும் நாங்க இங்க பல்வேறு வகையான தீண்டாமை வன்கொடுமைகளால் ஒடுக்கப்படுகிறோம். இங்கு மத ரீதியாக இந்து மதத்துலதான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய இழிவு வந்துருச்சு. நாங்க வந்து மாற்று கிறிஸ்தவத்துக்கோ மற்றதுக்கோ மதம் மாறலாம் அப்படிங்கிறப்பவும் அங்க இருக்கின்ற சூத்திர கிறிஸ்தவர்களால் எங்களுக்கு வந்து நீங்க எல்லாம் தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மத ரீதியான ஒடுக்குமுறை ஒரு பக்கம் நடக்குது. ஆனா இது எல்லாத்தையும் விட இங்க மொழி ரீதியாக எங்களை ஒடுக்குவது தற்போது இந்த சீமான் மணியரசன் போன்ற நபர்கள்லாம், அதுலயும் குறிப்பா சீமான் இங்க கத்துக் கொடுக்கிற அரசியல் மிகப்பெரிய ஒரு பின்விளைவுகளை உண்டாக்கக்கூடிய அது போன்ற ஒரு நிலைமையில தான் அவருடைய பேச்சுக்கள் இருக்கு. இந்த மண்ணுக்கோ முழுக்க முழுக்க சொந்தம் கொண்டாடக்கூடிய, நாங்க இப்ப பல இடங்கள்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்க இந்த ஆதி தமிழர்கள், இந்த தமிழ் மக்கள், தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் அப்படிங்கிறத பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பல ஆதாரங்கள் மூலியமா நாங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா மீண்டும் மீண்டும் எங்களை அவங்களுடைய தாய்மொழி தமிழ் இல்ல, அதனால அவங்க எப்படி வந்து தமிழர்களா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப நாம் தமிழர் கட்சியினர் சொல்றாங்க. இங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அருந்ததியர்கள், நாங்க தெலுங்கு பேசுறோம், வீட்டுல தெலுங்கு பேசுறோம் அப்படின்னா எங்களுக்கு தெலுங்கு படிக்க தெரியுமா, தெலுங்கு எழுத தெரியுமா? அதே போல தமிழ்நாட்டுல பேசக்கூடிய இந்த வீட்டு மொழிங்கிறது, நீங்க இப்ப கீழடியில் எடுத்த அகழ்வாய்வுல பார்க்கக்கூடிய அந்த எழுத்துக்களோட ஒப்பிட்டு இப்ப எங்களுடைய தெலுங்கு வீட்டுல பேசுற தெலுங்கு, இங்க கடை அப்படிம்போம், மளிகை கடை அப்படிம்போம், ஆனா நாங்க வீட்டுல பேசுறது அங்காடி அப்படின்னு சொல்லுவோம், வீடு அப்படிம்பாங்க. இப்ப எல்லாம் நிறைய வீட்டுக்கு போறேன் அப்படிம்பாங்க, நாங்க இல்லத்துக்கு போறோம் அப்படிம்போம். இது தெலுங்கே இல்லைங்க, இது சங்ககால தமிழர்கள் பேசிய ஒரு சில வார்த்தைகளை இன்னைக்கு நாங்க விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கோம். இது தெலுங்கோட சேராது. ஆந்திராவில பேசக்கூடிய தெலுங்கு, இங்க தமிழ்நாட்டுல அருந்ததியர்கள் பேசக்கூடிய தெலுங்கு ஒன்னா, ஆந்திராவில் இருக்கிற தெலுங்கு பேசுறவங்க அருந்ததியர்களோட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுமா? மந்தகிருஷ்ண மாரிகாங்கிற ஒருத்தர் வந்து இங்க ஒரு கூட்டத்துல வந்து பேசுறாரு, அவரு அங்க பேசுற தெலுங்கு இங்க வந்து பேசுறாரு, அந்த தெலுங்கு இங்க இருக்கிற மக்கள் ஒருத்தர்னால கூட அதை புரிஞ்சுக்க முடியல. ஒரு வார்த்தை கூட இங்க புரிகிற மாதிரி தெலுங்கு, ஆந்திராவில பேசக்கூடிய தெலுங்கு தமிழ்நாட்டுல பேச்சு வழக்கில் இருக்கிற தெலுங்கோட எந்த காலத்திலயும் ஒப்பிட்டு போகாது. இது நாங்க சொல்றோம், இது வந்து தமிழ், இது ஆரம்பத்துல பேசப்பட்ட தமிழை இன்னைக்கு வரையில விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஆதி தமிழர்கள், அருந்ததியர்கள், நாங்கதான் இன்னைக்கு வரையில அதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே போல இன்னைக்கு தமிழர்களுடைய ஒரு சடங்கு வழக்கமாக இருக்கிறது எல்லாத்தையும் இன்னைக்கு வரையில விடாம கடைபிடிக்கிறது அருந்ததியர்கள் தான். நடுகல் வழிபாடு இன்னைக்கு தமிழரை பத்தி அவ்வளவு தூரம் பேசக்கூடிய ஒரு எங்க இவர இதுக்கெல்லாம் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமோ ஒரு முன்முடிவு எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறாரு. இவர் யாரெல்லாம் தமிழர்கள் சொல்றாரோ அங்க கிட்ட இல்லாத ஒரு நடைமுறை, ஒரு சமூக பழக்க வழக்கம் எங்க கிட்ட இருக்கு. நடுகல் வழிபாடு இன்னைக்கு தமிழர்கள் ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு வீரத்தின் அடையாளமாக அங்க இறந்ததுக்கு அப்புறம் நடுகல் நடக்கூடிய பழக்கம் இன்னைக்கு ஈழத்துல இருக்கு. அதே பழக்கம் தமிழ்நாட்டுல ஒரு சமூகம் மட்டுமே கடைபிடிக்குதுன்னா அது அருந்ததியர் சமூகம் மட்டும்தான். நடுகல் வழிபாடு இன்னைக்கு தமிழர்களுடைய மாதமான தை திருநாள்ல, தைப்பொங்கல் முடிந்து 3வது நாள் எல்லா ஊர்கள்ல இருக்கிற நடுகளுக்கும் நாங்க வழிபாடுகள் நடத்துவோம். அது முன்னோர்களை வழிபடக்கூடிய முறை. இது தமிழனுடைய பாரம்பரியமா வரக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள். இதை நாங்க இன்னைக்கு ஒரு விடாம கடைபிடிச்சுட்டு இருக்கோம். நாங்க எப்படி தமிழர்களையும் சொல்லி போய் யார் எங்களுக்கு சர்டிபிகேட் தரது? இந்த மண்ணுக்கும் இங்க இருக்கின்ற பல நேரங்கள்ல சொல்ல போலவே விடுதலை போராட்டமா இருக்கட்டும் அல்லது சங்க காலங்களா இருக்கட்டும், இங்க ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் இருக்கிற கல்வெட்டு சக்கிலியர் குன்று அப்படிங்கிற சான்று இருக்கு. அவர் எந்த காலத்துல விஜயநகர், இவரு நேற்று அந்த பிரச்சாரத்துல பேசுறப்ப திரு சீமான் சொல்றாரு, இவங்க எல்லாம் விஜயநகர பேரரசு காலத்துல அங்கிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள், தூய்மை பணிக்காகவே அழைத்து வரப்பட்டவர்கள், இங்க இருக்கிற இங்க தூய்மை பணி செய்ய மறுத்ததுனால அங்கிருந்து தூய்மை பணிக்காக அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்ச அந்த இதுல பிரச்சாரத்துல பேசியிருக்காரு. அப்ப பட்டியலினத்தவர்கள், அருந்ததியர்கள்னாலே நீங்க வந்து தூய்மை பணிக்கானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை திரு சீமான் அவர்கள்கிட்ட தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இவர் இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா, இவரு விஜயநகர பேரரசு காலம் எப்போ வருது? 14-15ஆம் நூற்றாண்டுல வருது. தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய ஒரு 6-7 மாவட்டங்களை உள்ளடக்கிய கொங்கு மண்டலத்தில் பரவலாக வாழக்கூடிய அருந்ததியர் மக்கள் இந்த கொங்கு மண்ணினுடைய இந்த மண்ணில இருக்கக்கூடிய, அது பேரூர் அணையாக இருக்கட்டும், இங்க பவானி அருகில இருக்கிற காளிங்கராயன் அணையாக இருக்கட்டும், இது போன்ற அணைக்கட்டுகள் இதெல்லாம் எப்ப எந்த காலகட்டங்கள்ல கட்டப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் நூற்றாண்டு காலத்துலதான் இது எல்லாமே கட்டப்படுது. இங்க சொல்லக்கூடிய அந்த ராஜேந்திர சோழனுடைய அந்த ஆட்சி காலத்திற்கு அடுத்ததாக கட்டப்படுகிறது இந்த அணைக்கட்டு, காளிங்கராயன் வாய்க்காலு, போரூர் அணைக்கட்டு. அதே போல பல இடங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட கோயில்கள்லாம் அந்த காலகட்டங்கள்லாம் கட்டப்படும். எப்படி தஞ்சை பெரிய கோயில் கட்டினது ஒரு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கோ, அதையெல்லாம் முன்மாதிரியாக கொண்டுதான் தமிழ்நாடு முழுக்க கோயில்கள் எல்லாம் பரவலாக கட்டப்படுது. அப்படி கட்டப்படுற காலகட்டங்கள்ல அது பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், அவினாசியில இருக்கிற அவினாசிலிங்க, காரமடை ரங்கநாதர் கோயிலா இருக்கட்டும், இங்க கோபியில இருக்கிற கோயிலா இருக்கட்டும், திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை கோயிலா இருக்கட்டும், அங்க எல்லாமே அந்த காலகட்டங்கள்ல இந்த சீமான் போன்ற தற்கொலை பயல்கள்லாம் இந்த வரலாறு எல்லாம் தேடி பார்த்து படிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. இந்த கொங்கு மண்டலத்துல கட்டப்பட்டிருக்கின்ற கோயில்களுக்கு எல்லாம் ஒரு தல வரலாறு இருக்கும். அந்த தல வரலாற்றின் அடிப்படையில எல்லாம் தேடி போய் பார்த்தாங்கன்னா அங்க இருக்கிற கொங்கு நாட்டு செப்பு பட்டயங்கள் இருக்கிறது, அங்க கோயிலுடைய தல வரலாறு இருக்கிறது. அந்த தல வரலாற்றில் நான் முன்னமே சொன்ன மாதிரி காரமடையோ அல்லது போரூரோ கோவையோ கோபியோ திருச்செங்கோடோ இங்க ஈரோடோ எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுடைய தல வரலாற்றில் அருந்ததியர்களுக்கான பங்களிப்பு முற்று முழுதாக இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கப்படுகிறது. காரமடை ரங்கநாதர் கோயிலுக்கு சேர்ந்த அந்த மடத்திலே அருந்ததியர்களுக்கு ஒரு பாகம் இருக்கிறது. கிட்டத்தட்ட 3000 சதுரடி 5000 சதுரடி என்ற இடத்தை ஒதுக்கி அருந்ததியர்கள் மனம், கொங்கு எழுகரை நாடு அருந்ததியர் சமுதாய மனம் என்று எல்லா கோயில்கள்லையும், இது ஏதோ இங்க மட்டும் இருக்கிறது இல்ல, அது நெல்லையில இருக்கு, இங்க திருச்சியில இருக்கு, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல அருந்ததியர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த கோயில்ல எப்பயெல்லாம் கார்த்திகை தீப திருவிழா நடக்குதோ அங்க இருக்கின்ற பக்கத்துல இருக்கின்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை சுத்தி இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் அருந்ததியர் குடும்பங்கள். ஆக எங்கெல்லாம் இந்த அருந்ததிய மக்களுக்கான வரலாறு இருக்குங்கிறத தேடி பார்க்காம தற்குறித்தனமா ஒரு புழுகு மூட்டை அரசியல் பேசி தமிழ்நாட்டில் வயிறு வளர்க்கக்கூடிய திரு சீமான் போன்றவர்கள் தான் அருந்ததிகளை வந்தேரிகள் அப்படிங்கிறார். ராஜேந்திர சோழனுடைய அந்த காலகட்டத்துல அவருடைய கல்வெட்டுல இருக்கு, அவர் அரசாண்ட காலத்துல இருந்த கல்வெட்டுல சக்கிலியர் குன்று அப்படிங்கிற பேர் இருக்கு. இன்னைக்கும் திருவண்ணாமலையில பல இடங்கள்ல அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. ஓமலூர் பக்கத்துல சக்கிலியர் ஏரி அப்படிங்கிறது இருக்கு. திருவண்ணாமலையில இருக்கிற அந்த கல்வெட்டு ஆதாரங்களை எல்லாம் அதையெல்லாம் எடுத்துதான் எங்களுடைய தோழர் மதிவண்ணன், எழில் இளங்கோவன், இப்போதைக்கு தேசில் சேவையர் ஒரு பேராசிரியர், அவரெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. அருந்ததியருடைய வாழ்வியல் குறித்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. இதுல எல்லாத்துலயுமே பட்டவர்த்தனமா இந்த செய்தியில எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஆனா இதுல முழுக்க முழுக்க பட்டியலின அருந்ததிய மக்கள் ஏதோ இந்த வீட்டுல தெலுங்கு பேசுறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே இவங்க தமிழர்கள் இல்லை அப்படின்னு திரு சீமான் பேசக்கூடிய தெலுங்கா, அது தெலுங்கு இல்லையா? தெலுங்கு இல்லைங்க, அது தெலுங்கு இல்ல, அது தெலுங்கோட எந்த நேரத்திலையும் ஒட்டாது. ஆந்திராவில பேசுற தெலுங்கு இங்க பேசக்கூடியது இது தெலுங்கே இல்லை. இது ஆரம்பத்துல தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு சில வார்த்தைகளை போட்டு இவங்களுடைய விருப்பம் போல பேசிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு படிக்க முடியாது, இந்த எழுத்துக்கு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எழுத்து வடிவம் இல்ல, இதைய புரிஞ்சிக்க முடியாது, என்னன்னா எழுத முடியாது, படிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு உரையாடலுக்கான மொழியாக இருக்கு. அதுவும் இன்னைக்கு பல இடங்கள்ல இல்ல, அதுவும் இல்ல. இவர் எப்படி முடிவு பண்றாருன்னு தெரியல. சென்னையை சுத்தி எக்மோர்லயும் புளியந்தோப்புலயும் அருந்ததியர்கள் இருக்காங்க. அங்க ஒருத்தருக்கு கூட 90-100 வயசு தாண்டின பெரியவருக்கோ ஒரு தாத்தா பாட்டி கூட தெலுங்கு தெரியாது. இது எங்களுடைய ஏதோ ஒரு கத்துக்கிட்ட மொழி. இன்னைக்கு எப்படி வடநாட்டு பக்கம் வேலைக்கு போயிட்டு வரக்கூடியவங்க இந்தியில இங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோ, ஒரு கர்நாடகாவிலயோ ஆந்திராவிலயோ அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய வறுமையின் காரணமாகவோ மற்ற எதுக்காகவோ அவங்க வேணா ஒரு சில காலகட்டங்கள் அங்க வாழ்ந்திருக்கலாம், அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்த மொழியா இருக்கலாம். அததான் எங்களுடைய வரலாற்று ஆசிரியர்களும் சொல்றாங்க. தெலுங்கு இவர்கள் ஆந்திராவிலிருந்து இங்கு குடியேறியவர்கள் அல்ல, இங்கிருந்த மக்கள் தான். இவங்களுடைய வறுமையின் காரணமாக வேலை வாய்ப்புக்காக அங்க ஒரு சில குடும்பங்கள் இடம் மாறி இருந்திருக்கலாம். அப்போது கத்துக்கிட்ட வந்த மொழி அது அப்படியே பேச்சு மொழியா மாறிடுச்ச வழியா, இது இவங்களுக்கு தாய்மொழி இல்ல அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள்லாம் பதிவு பண்றாங்க. இங்க தமிழருக்கு தமிழ்நாட்டுல எங்களுக்கு பூர்வீகமான நாங்க தமிழர்கள், ஆதி தமிழர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு தகடோரை ஆண்டு கொண்டிருந்த அதிகமானவர்கள் அதியர்குடியை சேர்ந்தவர். அந்த அதியர்குடியினுடைய வம்சாவளியாக வந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க அருந்ததியர்கள்னு பரவலா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம திரு சீமான் பேசுறது எவ்வளவு பெரிய புழுகு மூட்டை அரசியல்னு பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சக்கிலியர், அருந்ததியர், மாதியா, மாதாரி, தோட்டி, செம்மான், பகடை இந்த மாதிரியான சாதி பேர் எங்கேயாவது ஆந்திராவில் இருக்கா? இருக்கணும்ல. இவங்க ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் அப்படின்னா அங்க எச்ச சொச்சம் எல்லாம் மீதியெல்லாம் இருக்கும்ல. சக்கிலியர் ஏதாவது சாதி சான்றுகள் அங்க இருக்கா? சக்கிலியர் என்ற மக்கள் அங்க யாராவது வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? இவர் இந்த மக்களை வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு இவங்க வந்து தேவையில்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசியலை வருங்காலத்திற்கு நீங்க கத்து கொடுத்துட்டு போயிடுவாரு. இப்ப அண்மையில எச் ராஜா ஒரு பேட்டியில சொல்றாரு, திரு சீமான் குறித்து சொல்றாரு, அவங்க அம்மா மலையாளின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல திரு சீமானுடைய பையன் பிரபாகரன் வீட்டுல வந்து தெலுங்கு தான் பேசுறான்னு சொல்லி வெளியில எல்லாம் மற்றவங்க அவங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அதை வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சீமானுடைய மனைவி கயல்விழி அவங்க ஒரு தெலுங்கு குடும்பத்தில இருந்து வந்து வைக்கிறான். இவர் என்ன மற்றவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கு? தன்னோட குழந்தை வீட்டுல வந்து தெலுங்கு பேசுது அப்படிங்கிறத பொது வெளியில ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிற இவர் எப்படி வந்து தமிழர்களுக்கான ஒரு அத்தாரிட்டியா இருக்க முடியும்? இவரு யார் எங்களுக்கு இவர் வந்து சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? இவங்க எல்லாம் தமிழர்கள், இவங்க எல்லாம் தெலுங்கர்கள். இப்ப திரு சீமான் போன்றவர்கள் தமிழ்நாட்டுல எந்த வகையான அரசியல் அவங்க முன்னெடுக்கலாம்னு நினைக்கிறாங்கன்னே புரியுது. இந்த சமூகம் பல நேரங்கள்ல, அது சங்க காலங்கள்ல இருக்கட்டும், தகடூரை ஆட்சி செஞ்ச அதியமான் மன்னனாக இருக்கட்டும், அதுக்கடுத்தது வந்த விடுதலை போராட்ட வரலாறா இருக்கட்டும், அல்லது சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி வந்த விடுதலை போராட்டமாக இருக்கட்டும், அருந்ததியர் அளவிற்கு பங்களிப்பு செய்தவர்களை வேற யாரையும் அடையாளம் காட்ட முடியாது. தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்துல இஸ்லாமியர்களுக்கு அடுத்த இடத்துல அருந்ததியர்கள் மிகப்பெரிய போராளிகளாக, விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்திருக்கிறாங்க. பூலித்தேவனோட ஒண்டி வீரனும், இங்க தீரன் சின்னமலையோட பொல்லானும், அங்க வீரபாண்டிய கட்டபொம்மனோட பொம்மன் பகடை, தாமன் பகடை, கந்தன் பகடை அப்படிங்கிறவனும், வேலுநாச்சியாரோட வீரத்தாய் குயிலியும். ஆக இவ்வளவு பெரிய ஒரு வீரத்துக்கும் ஒரு தமிழ் மண்ணை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விடுதலை போராட்டத்துல பங்காற்றி இருக்கின்ற ஒரு சமூகத்தை இவ்வளவு கொச்சையாக ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நாங்க இனி வருங்காலங்கள்லயும் அதை வேடிக்கை பார்க்க போறோம். அடுத்து அவர் அதே மேடையில் வந்து ஒரு விஷயத்த பதிவு செய்யறாரு, என்னன்னா வடமாநில தொழிலாளர்கள். எனக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சதுன்னா வடமாநில தொழிலாளர்கள் கஞ்சா கேஸ்ல, அபின் கடத்தின கேஸ்ல கற்பழிப்பு செய்தார்கள், அவருடைய வார்த்தையில கற்பழிப்பு செஞ்சாங்க அப்படின்ற இப்படி பல்வேறு பொய் வழக்குகளை போட்டு உள்ள தூக்கி போடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்த வடமாநில தொழிலாளர்களை பற்றி சொல்றாரு. இது பற்றி உங்களோட கருத்து? அதுதாங்க, இவங்க என்னன்னா கொஞ்சம் கூட மனிதநேயமே இல்லாத ஒரு ஜனநாயகத்தன்மை இல்லாத சர்வாதிகார போக்கோடு பேசக்கூடிய இந்த நபர் எல்லாம் எப்படி இவர் வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை சரிப்படுத்த போறாரு, எப்படி இவங்களை எல்லாம் அரசியல் படுத்த போறாரு அப்படிங்கிறதே தெரியல. ஆனா இது போன்ற ஒரு புழுகுனி மூட்டைகளை நம்பிக்கிட்டு இவர் எந்த மாதிரியான நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கப்பல் படை, வான்படை, தரைப்படை என்று மிகப்பெரிய வல்லரசு நாடுகளுக்கு இணையாக தமிழ் தேசிய இனத்தினுடைய தலைவராக மாவீரர் பிரபாகரன் அவர்கள் இருந்த போது அவர் இவர் எந்த மாதிரியான இந்த சமூகத்துக்கு 2009 பின்னாடி பிறக்கிறவனெல்லாம் சீமானுடைய பேச்சை பார்த்தான்னா பிரபாகரனை எந்த மாதிரி நினைப்பாங்கன்னே தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு வரலாற்று தலைவனாக, ஒரு மாவீரராக இருந்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு போராளிய இவர் எந்த மாதிரி சித்தரிச்சு வைக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் ஏதோ பன்றிக்கறி சமைச்சு தரவராகவும், இவர் என்ன சாப்பிடுறாங்கிறத பின்னாடி ஒரு ஆள் போட்டு வேவு பாட்ட மாதிரியும், ஏதோ ஒரு உடுப்பி ஹோட்டல்ல வேலை செய்யற சர்வர் அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இனத்தினுடைய போராளிய இவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இதையும் இந்த தமிழ்நாடு இப்ப வரல வேடிக்கை பார்த்துது. எவ்வளவு உலக நாடுகளே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மாவீரனாக இருந்தவர் ஏதோ இவருக்கு கூப்பிட்டு வச்சு விருந்து வச்சத போல இவர் வந்து பொது இடங்கள்ல, விவாதங்கள்ல, பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அது அப்படிப்பட்ட ஒரு மாவீரனாக இருந்தவருடைய பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைத்துக் கொண்டிருப்பவர் இந்த சீமானவர். இவர்கிட்ட மனிதநேயமோ ஜனநாயகமோ. வடமாநில தொழிலாளர்கள் குறித்து அவங்க மேல பொய் வழக்கு போட்டு அவங்கள வந்து சிறையில் தள்ளுவேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த விஷயங்கள் பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் சொல்ல வரேன். இவர்கிட்ட எந்த மாதிரினா, இங்க எல்லாருமே மனிதர்கள் தான் அப்படிங்கிற அந்த மனிதநேயம் கூட இவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதையெல்லாம் குறையா சொல்லக்கூடியவர், வடநாட்டு மக்கள் இங்க வந்துட்டாங்க, வேலைக்கு வந்துட்டாங்க, இங்க இருக்கிற உழைக்கும் மக்களுடைய வேலை பறி போகுது, அந்த மாதிரியான இது எல்லாம் ஒரு வகையில நியாயமா இருந்தாலும் கூட, நம்ம தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழ் குடின்னு சொல்லி சொல்றோம். உலகத்துல பல்வேறு நாடுகள்ல நாம எல்லாமே போய் அங்க தங்கி இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தமிழர்கள். இப்ப இங்க வடநாட்டுக்காரர்களுக்கு வந்து நான் வந்து கஞ்சா கேஸ் போடுவேன், நான் ரேப் கேஸ் போடுவேன், நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டுன்னா உறுதியா பச்சை மட்டை அடி கொடுப்பேன், இவங்களை எல்லாம் சும்மா விட மாட்டேன், ஒருத்தனை கூட இங்க தமிழ்நாட்டுல இருக்க விட மாட்டேன், விரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னா இது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு அரசியல், மோசமான முன்னுதாரணம். அப்ப உலகம் முழுக்க பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய போறக்கூடிய மக்கள் அவனும் இதே மாதிரியே விரட்டி அடிச்சான்னா இதை இந்த சீமான் எந்த வகையில் அதை வந்து சரிப்படுத்துவாரு அப்படிங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. ஒரு பேசக்கூடியது மனிதநேயமற்ற ஒரு சர்வாதிகார போக்கான அரசியலை பேசிட்டு இருக்காரு. இங்க எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாருக்கும் இருக்கின்ற தேவைகள் இருக்கு. அவங்க ஒரு சில இடங்கள்ல தொழிலுக்காக வந்து செல்லக்கூடிய நபர்களை ஏதோ இனத்துரோகிகளை போல இவர் வந்து பேசுறதும், அத வெகு நாட்களாகவே இது போன்ற பேச்சுக்களை தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இங்க பண்ணக்கூடிய இந்த வடநாட்டினுடைய ஆதிக்கம் இங்க வர்றதுக்கு யார் காரணமா இருக்காங்க? இவர் யாரையெல்லாம் தமிழர்கள் சொல்றாரோ அந்த தமிழ்நாட்டினுடைய பெருமோராளிகள் தானே கொண்டு வர்றாங்க. இங்க இருக்கின்ற பட்டியலின மக்களுக்கும் இங்க இருக்கின்ற உழைக்கும் மக்களுக்கும் வேலை இல்லாம மற்றவங்களை எல்லாத்தையுமே இங்க வேலை கொடுக்காம வெளியில இருந்து ஆட்களை கூப்பிட்டு வரவங்க எல்லாம் பெரும்பொருளாளிகள் தானே, இவங்க சொல்லக்கூடிய தமிழ் குடிகள் தானே. அது அந்த தமிழ் குடியில எடுத்து கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க எல்லாம் கார்பரேட் மயமாகிட்டு இருக்கு, அதையெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு சீமானுக்கு துணிச்சல் இருக்கா? என்னைக்காவது சீமான் அது குறித்து பேசியிருக்காரா? இந்த மாதிரி பெரும்பொருளாளிகள்லாம் தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்கள் உழைக்கும் மக்களுக்கு நீங்க வேலை கொடுக்கணும், மற்ற ஆட்களுக்கு நீங்க வந்து அவ்வளவு தூரம் முன்னுரிமை தராதீங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது சீமான் பேசியிருப்பாரா? ஆக நேரத்துக்கு தகுந்தால் போல யாருக்கிட்ட இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல இருக்கின்ற RSS பின்புலம் கொண்ட நபர்கள் இடத்துலதான் இன்னைக்கு முழுக்க முழுக்க தொழில் நிறுவனங்கள், அது நூற்பாலைகளாக இருக்கட்டும் அல்லது மில்லா இருக்கட்டும் வேற பனியன் கம்பெனிஸா இருக்கட்டும், எல்லாமே முழுக்க முழுக்க அது போன்ற RSS பின்புலம் கொண்ட கார்பரேட்டுகள் கையில இருக்கு. அந்த கார்பரேட்டுகிட்ட பணத்தை வாங்கிட்டு RSS என்ன மாதிரியான அரசியல் அங்க பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேசக்கூடியவர் தான் திரு சீமான் அவர்கள். அதாவது இவர் வந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டினுடைய கைக்கூலியா இருக்காரு. இவர் எப்படி அந்த கார்பரேட்டுகளை எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? இப்ப இந்த விவகாரத்துல தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அருந்ததியர் மக்கள் குறித்து இது போன்ற விமர்சனங்களை தொடர்ச்சியா வச்சுட்டு இருக்கிறாங்க. இது எப்படி ஒரு சாதிய ரீதியான மனநிலையில இருந்து இப்படி ஒரு வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா, அல்லது ஒரு இன வெறுப்பு, இனவெறி அரசியல்ல இருந்து இதை அப்படி பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது முழுக்க முழுக்க சாதி வன்மத்தோட பேசக்கூடிய பேச்சுதாங்க. இவர் எந்த காலத்துல இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக யார் இவர் அங்கீகரிச்சாங்க? இவர் ஒரு சாதி குழுவனுடைய தலைவர். இவர் போடக்கூடிய வேட்பாளர் பட்டியல் அந்த சாதிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஏதோ சீமான் போது இடங்கள்ல மேடைகள்ல பேசுறதுனாலேயே இவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய தலைவராலாம் இவர் வந்து எந்த காலத்திலயும் வர முடியாது. இவர் ஒரு சாதி குழுவினுடைய தலைவர், குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதியினுடைய அந்த பின்புலத்தோடு இவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க இது சாதி வன்மத்தின் பேரால இந்த மேல வைக்கப்படுகிற ஒரு அவதூறு. பட்டியலின மக்கள் கடந்த காலங்களை போல அல்ல, கடந்த காலங்கள் எந்த மாதிரியான காலமா இருந்ததுன்னா பட்டியலினத்திலேயே கடைகோடி சமூகமாக அருந்தியர் சமூகம் இருந்தது. இன்னைக்கு அதை எல்லாத்தையும் உதறி தள்ளி இடஒதுக்கீட்டின் பயனாகவும் இங்க பல்வேறு வகைகள்லையும் இது எல்லாத்தையும் கடந்து வந்து இங்க ஒரு சம நீரோட்டத்திற்கு அருந்ததியர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த பிற்போக்குவாதிகள், இந்த ஒரு சீமான் போன்ற நபர்கள் இதை ஏத்துக்க முடியல. இவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறவங்கன்னு சொன்னா ஆண்டானடிமை மனநிலையிலேயே இன்னைக்கு வரலாம். அது போலதான் இவங்க பேசக்கூடிய பொது மேடைகள்ல வேணா ரொம்ப முற்போக்குத்தனமா பேசுற மாதிரி தெரியலாம். ஆனா இவங்களுடைய அடியாளத்துல எந்த மாதிரியான மனநிலை இருக்குன்னா தனக்கு கீழே ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும், அது இவங்களுக்கு வந்து ஒரு சுகத்தை தருது. அவனை இன்னைக்கு சாதி ரீதியாக நேரடியாக பேச முடியாத காரணத்தினால இவங்க வந்து மொழி ரீதியாக எங்களை காரணம் காட்டி எங்களை மீண்டும் வந்து எப்படி இவருடைய பேச்சுல தொழிற்ச அந்த பிரச்சார பேச்சுல என்ன சொன்னாருன்னா இவங்க வந்து மனம் அல்றதுக்கும் இங்க துப்புரவு பணி செய்வதற்குமே இங்கு இருந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்ச பேசினார்ல. அதையேதான் இவர் இன்னைக்கு வரலும் பட்டியல் இனத்திலே இருக்கின்ற அருந்ததியர்களை இவர்கள் எல்லா சாதிகளை விடவும் கடைநிலை சாதியாக, அடுக்கப்பட்ட மூட்டையிலே அடி மூட்டையாக இவர்கள் என்றைக்குமே இருக்க வேண்டும். நாம இவர்களை வச்சே இன்னும் வந்து மொழி அரசியலையோ அல்லது மற்ற இனவாத அரசியலையோ பேசலாம் அப்படிங்கிறதுக்காக, அரசியலுக்காக, தன்னுடைய சாதி வன்மத்திற்காக இதையெல்லாம் தொடர்ந்து இவர் பேசிக்கிட்டு இருக்கார். இதை இத்தனை ஆண்டு காலமும் நாங்க வந்து அனுமதிக்க போறதில்லை. இதுக்கு மேல உறுதியா அந்த சீமானுடைய அரசியலுக்கு நாங்க பல வகைகள்ல பதிலடி தரப்போறோம். அது வருங்காலங்கள்ல பாக்க. இவ்வளவு நேரம் ரூட்ஸ் தமிழ் பார்வையாளர்களுக்காக விரிவா பல்வேறு கருத்துக்களை வரலாற்று தகவல்களோட பகிர்ந்து கிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.